நடிகர் நாகேஷை வந்து உருவாக்கியது பாலச்சந்தர் அப்படின்றவர் இருந்தாலும் பிம்பம் இருந்தாலுமே நாகேஷுக்கான புதிய நகைச்சுவை பாதையை விரிச்சு வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஸ்ரீதர் என்பது யாராலுமே மறந்துட முடியாதுங்க. ஆனால் தனி ஒருவன் என்ற அந்தஸ்துக்குள்ளே கொண்டு வந்த பெருமையை பாலச்சந்தருக்கு தான் சேரும். இருவருக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்யோனமும் புரிதலும் இருந்திருக்கு. இனியும் நாகேஷை வந்து சினிமா உலகம் புறக்கணித்த காலமும் இருந்திருக்கு. அப்போது ஓடோடி வந்து அவரை தாங்கி பிடிச்ச கமலஹாசன் நன்றி கூறியவர் என்பதை ஒப்புக்கொண்டே ஆகணும். தன்னை பற்றின குறையையும் வந்து நகைச்சுவையாக நாகேஷ் வந்து அணுகிய விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பேட்டியில் மாவு அரைப்பட நன்றாக கொத்தப்பட்ட அம்மி தேவை அப்படின்னு கடவுள் என் முகத்திலும் குத்திய குழிகள் தான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நான் வளர்ந்துற காரணம் சொல்லி நாகேஷ் சொல்லியிருக்காரு. ஒரு மொழி எழுத்தாளர் ஜெயகாந்தன் நாகேஷும் வெளியூர்லேருந்து கார்லேருந்து ஊர் திரும்பியிருக்காங்க. தொழுப்பேடு அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மூடப்பட்டிருந்திருக்கு. ரயில் வந்து போக நேரமாகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்ன செய்வதுன்னு நாகேஷ் ஜெயகாந்திடம் கேட்க பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெயகாந்த். அப்படி அதுவும் சரிதான், ஆனால் இப்படியே போய் பிச்சை எடுத்தால் யார் நம்புவாங்கன்னு சொல்லி நாகேஷ் கார்லேருந்து லுங்கி எடுத்து கடகடன்னு கட்டி கொண்டு ரோட்டோரம் போய் உட்காந்துட்டாராம். இதை பார்த்து மிரண்ட ஜெயகாந்தனும் அதே கோலத்தில் வந்து பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. ரெண்டு பேரும் போவோர் வருவாரம்லாம் கை நீட்டி பிச்சை எடுத்திருக்காங்க. சிலர் பிச்சையும் விட்டுருக்காங்க. ரயில் வந்து சென்ற பிறகு தான் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காங்க. அந்த பிச்சையில் ஜெயகாந்தனுக்கு நிறைய வசூல் விழுந்து தான் இதில் நீதான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஜெயகாந்தன் நாகேஷை கட்டி பிடிச்சி கொண்டாராம். நாகேஷ் ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதற்கு ஒரு முறை வந்து அவர் ரேடியோவில் தந்திருந்த பேட்டியை வந்து சாட்சியாக சொல்லலாம். அதோட சுருக்கம் தான் இது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அந்தன், பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டு மூன்று பையன்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். முதல் மகன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார். ரெண்டாவது மகன் ஒரு முசல்மான் பெண்ணை வந்து கல்யாணம் செய்து கொண்டார். மூணாவது மகன் வந்து ஒரு ஐயர் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொண்டார். இப்போது எங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை, எனக்கு ஜாதி மதம் கிடையாது. எவ்வளோ பேர் எத்தனை விதமான காரணங்கள் சொன்னாலுமே கடைசியில் என் முடிவுக்கு வந்து தான் தீர்ந்தாகணும். ஜாதி மதம் என்று எப்படி வருகுது என்றால், உன் வெளித்தோற்றம் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் உனக்கு என்னை பிடிக்கலை அப்படின்றாம். இது நம்பர் ஒன் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தேசிய விருதுகளில் காமெடிக்காக தனியாக ஒரு விருதுக்கு வழங்கப்படுவதில்லை. அப்படி மட்டும் வழங்கியிருந்தால் தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நிச்சயமாக விருது வாங்கி கொண்டு இருந்திருப்பார் நம்முடைய சார்லி சாப்ளின் நாகேஷ். இந்த மாதிரி வந்து இவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ரொம்ப வைரலாக இருக்குன்னே சொல்லலாம். நாகேஷ் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.